வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போது இரண்டு விதமான வேலிகளை இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடியது கம்பி வேலி, வலது பக்கமாக இருக்கக்கூடியது தாவரங்களால் நிறைஞ்ச உயிர் வேலி. இதில் உங்களுக்கு பஞ்ச காலத்தில் உணவு கொடுக்கக்கூடியது எந்த வேலி அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு மருந்து எதுவும் கொடுக்கக்கூடியது எந்த வேலி அப்படின்னு பார்க்கணும். நமக்கும் நம்மளுடைய கால்நடைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது எந்த வேலி, காற்று தடுப்பானாக இருக்கக்கூடியது எந்த வேலி, நமக்கும் நம்மளோட கால்நடைகளுக்கும் உணவையும் தீவனத்தையும் கொடுக்கக்கூடியது எந்த வேலி, நம்ம வளர்க்காத நிறைய உயிர்களுக்கு வாழ்கிறதுக்கு தேவையான ஆதாரமாக இருக்கிறது எந்த வேலி, தேனீக்கள் கூடு கட்டுறதுக்கு தேவையான இடம் இருக்கக்கூடியது எந்த வேலி, பறவைகள் வாழ்கிறதுக்கு தேவையான ஆதாரமாக இருக்கக்கூடியது எந்த வேலி, செலவில்லாமல் ஒரு வேலி அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த வேலியை தேர்வு பண்ணுவீங்க, சூழலுக்கு உகந்த மரங்களுக்கான ஆதாரம் இருக்கக்கூடியது எந்த வேலி, நம்மளோட கிராமத்தை பசுமையாக்கக்கூடியது எந்த வேலி, நம்மளோட தோட்டத்தை பசுமையாக வச்சுக்கக்கூடியது எந்த வேலி, இறுதியாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய பல்லுயிர் சூழலுக்கான ஒரு ஆதாரத்தை உறுதி செய்யக்கூடியது எந்த வேலி. நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களோட தோட்டத்துக்கு எந்த வேலி அமைக்கலாம் அப்படின்னு. அதற்கேற்ற வேலியை அமைங்க, சூழலுக்கு உகந்த வேலியை அமைங்க, உயிர் வேலி அமைங்க. நன்றி.